அடுத்த நாள் அவருடைய நண்பருடைய கனவுல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், கவனமா கேட்கணும். கனவுல சொல்றாங்களாம், உன்னை எச்சரிக்கிறேன், இது ஏதோ கனவுல அவர் சாபித்து வந்தார் என்னமோ சொன்னார், அப்படிலாம் உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கனவுல வரும்பொழுதே சொல்லிட்டு வர்றாங்க, நீங்க இப்படி சொல்லிடக்கூடாது. கனவில் நீங்க கனவு கண்டு முடிச்ச பிறகு ஏதோ கனவு வந்துச்சு சாபித்து வந்தார் அப்படின்னு அது அலட்சியமாக நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு சொன்னாங்களாம். கவனம் இருக்கு கனவுலையே. அவர் சொல்ற அந்த சஹாபி சொல்கிறார்கள், வந்து சொன்னாங்க, நேற்று நான் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். அவங்கெல்லாம் ஹயாத்தாக தானே இருக்கிறாங்க, நல்லா குரானில் சொல்கிறான், இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க. நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஷஹீதாக்கப்படுற நேரத்திலே ஒரு அழகான உருக்கு சட்டை ஒன்று அணிந்திருந்தேன். அந்த சட்டையோடு சேர்த்து தான் நான் ஷஹீதாக்கப்பட்டுட்டேன். சட்டையோடு சேர்த்து நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். அப்போ அங்கே உள்ள ஒரு ஆள் நடந்து வந்தார், இவர் தான் மூத்தா போயிட்டார், இவருக்கு எதுக்கு குறுக்கு சட்டை அப்படின்னு அந்த சட்டையை அவர் கலத்திட்டு போயிட்டார். அந்த சட்டையை அவர் கலத்திட்டு போயிட்டார். அவர் இந்த இடத்திலே இன்ன தெருவிலே இன்ன வீட்டுக்காரர், இன்ன வீட்டுக்காரர், ஹதீஸில் வருதுங்க, இன்ன வீட்டுக்காரர் இன்ன தெருவில் இருக்கிறார். நீ அவர் வீட்டுக்கு போகணும், முடித்த உடனே அவர் வீட்டுக்கு போகணும். அவர் வீட்டுக்கு போய், நேற்று நீங்கள் நடந்த யுத்தத்தில் ஷஹீதான சாபித்திருந்தான்னு போட்டிருந்த சட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு கேளுங்க. அதை பற்றி உனக்கு என்னன்னு அவர் கேட்பார். தரமாட்டார், உனக்கு என்னன்னு கேட்பார். நீ கேட்டாலும் தரமாட்டார், வந்துடுங்க. வந்து மீண்டும் அதற்கு ஹாலிது பண்ண வருகிறான் அவரிடத்தில் சொல்லுங்கள், ஃபாத்தி ஹாலிதன், ஹாலிது பண்ண வருகிறத்தில் வந்து சொல்லுங்கள். அவங்கள கூப்பிட்டு போங்க. பேச்சே பேச மாட்டார், சட்டையை தூக்கி தந்துடுவார். இப்போ ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, ஆஹா காரியம் பெருசாகிடுச்சு போல் தெரியுதுன்னு சொல்லி சட்டையை தூக்கி தந்துடுவார். அதை வாங்கி கொண்டு வந்து, அந்த சட்டையை நீங்கள் விற்று நான் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அந்த கடனை இதை கொண்டு நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் செய்யக்கூடாது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற செய்தி, நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க இந்த செய்தியை. அதேபோல் நான் வஃபாத்திற்கு முன்னாலே என்னுடைய இந்த அடிமையை உரிமை விட வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தேன், அதையும் செய்யாமல் எனக்கு சகாதத்து ஏற்பட்டுருச்சு. அதனால நான் அடிமையை உரிமை விட வேண்டும் என்று சொன்னதாகவும், இந்த சட்டையை விற்று அந்த பணத்தை கொண்டு இன்னாருடைய கடனை அடைக்க வேண்டும் என்று நான் சொன்னதாக நீங்கள் சித்தீக் நாயகத்தரத்தில் சொல்லுங்கள். நீண்ட வரலாறு. இவங்க முடிஞ்சு அங்கே போய் சொன்னாங்க இந்த செய்தியை. அதற்கு பிறகு அதை விற்று அன்ஃபத அபூபக்கரின் வசியத்தகு செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய வசியத்தை நிறைவேற்றினார்கள் என்பது வரலாறு. வாழ்கிறார்களா இல்லையா? மறைந்த பிறகும் அந்த நன்மக்கள் வாழ்கிறார்களா இல்லையா? குர்ஆன் சொல்கிறது அவங்களுடைய வாழ்வும் மரணமும் சமம் என்று சொன்னது. ஹதீஸிலே வந்த செய்தி உலகத்தில் அப்படி நடந்தது, சித்தீக் நாயகத்தினுடைய ஆட்சியில் நடந்தது என்பது வரலாறு. பெருமக்களே, அதனாலே சாலிஹீன்களுக்குரிய கண்ணியத்தை, நன்மக்களுக்குரிய கண்ணியத்தை, இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரிந்ததற்கு பின்னாலும் கண்ணியமான முறையில் அந்த இடங்களுக்கு போய் நின்று அதவோடு ஜியாரத் செய்வது நம் வாழ்வினுடைய காரியங்களை ஈடேற்றமாக்கி தரும் என்று சொல்பவர்கள் ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதா அரலத்திலே ஹாஜத்துன் ஃபா அஸூரு கப்ர அபி ஹனீஃபத்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் ஹஜ்ரத் இமாமுல்லாஹ்வுடைய கபரை போய் நான் ஜியாரத் செய்வேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் அந்த நன்மக்களை ஜியாரத்துங்கிறது சுன்னத்தை, அந்த சுன்னத்தையே உலகத்திலிருந்து எடுப்பதற்கான முயற்சி நடக்கிறது. ஏதாவது கூடுதல் குறைவு நடந்துச்சுன்னா அந்த கூடுதல் குறைவை சீராக்கணுமே தவிர, கல்யாணத்தில் எத்தனை அனாச்சாரங்கள் நடக்குது, கல்யாணம் வேணாம்னு சொல்கிறாங்க, ஏதாவது கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்களா? கல்யாணத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது தேவையில்லாமல், அதனால் கல்யாணம் வேணாலும் ஒத்துரும் சொல்கிறது இல்லை. அது மாதிரி ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் அதை நீக்குவதற்கான பணி ஆக வேண்டுமே தவிர, அதற்காக ஜியாரத்தையே நன்மக்களை போய் சந்திப்பதை குறைபடுத்துவது என்பது சாதாரண குற்றம் அல்ல. ஓஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, பாவத்தை செய்வதையும் விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அருமையான பெருமக்களே, படைப்பினங்களிலே படைக்கப்பட்ட பொருள்களிலே வித்தியாசம் இருப்பதை போல
மனிதர்களிலேயும் வித்தியாசம் இருக்கிறார்கள். சாலிஹீன்கள் நன்மக்கள் என்று இருக்கிறார்கள். அந்த நன்மக்களுக்குரிய மரியாதையை கண்ணியத்தை செய்கின்ற காரணத்தினால் நம்முடைய துன்யா மாத்திரமல்ல நம் சந்ததிகளின் துன்யாவும் சீராகும். நம்முடைய ஆகிரத்து மாத்திரமல்ல நம் சந்ததிகளுடைய ஆகிரத்தும் சீராகும். அந்த சாலிஹீன்களை, அல்லாஹுவின் நேசர்களான அந்த நன்மக்களை நாம் உதாசீனப்படுத்தினால், அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காமல் இருந்தால், அவர்களை இழிவுபடுத்தினால், கல்விலை வேதனைப்படுத்தினால், நம்முடைய உலகம் மாத்திரம் கெட்டு போகாது, நம் சந்ததிகளுடைய உலகமும், நம் ஆகிரத்து மாத்திரம் கெட்டு போகாது, நம் சந்ததிகளுடைய ஆகிரத்தும் கெட்டு போகும். அதனால் அருமையான பெருமக்களே, வாழக்கூடிய அந்த நன்மக்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து நாமும் அதன் வழியாக ஈருலகத்தினுடைய கண்ணியத்தை பெற வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தருள்வானாக. நன்மக்களுடைய பிரியத்தை நம்முடைய கல்வியில் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை தா, உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தை தா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே. அல்லாஹுவை யாரெல்லாம் நேசித்தார்களோ அந்த நன்மக்களை நேசிக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக. உன்னுடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. உன்னுடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. வாழ்வின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், வறுமையிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், கெட்ட மரணங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. நிறைவான ஆஃபியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. எல்லா விதமான பாவங்களின் மீதும், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எல்லா குணங்களின் மீதும் உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கடந்த காலங்களில் நாம் விளங்கியோ விளங்காமலோ செய்துவிட்ட குற்றங்குறைகளை எல்லாம் கருணையில் ரஹ்மான் மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து, நிறைவான ஆஃபியத்தை தந்து, நம்முடைய எதிர்காலத்தை அல்லாஹ் கடந்த காலத்தை விட ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக. مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله ابيه ميري آقا مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله ابيه ميري تتلوع بيننا في الكواكب كالبدور بل واشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைகல் கிதாப யுத்லா அலைஹிம் வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் ஹப்ருல்லாஹில் மதீன் லா தன்கதி அஜாயிபுஹு மன் கால பிஹி ஸதக வமன் அமில பிஹி ரஷத வமன் இஅத்தஸம பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத் முஸ்தகீம் அவ கமா கால அலைஹி ஸலாத்து வத்தஸ்லீம்
கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்கீன்களே, வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமக்களே, இன்றைய தலைப்பு குர்ஆன் ஷரீஃப். குர்ஆனுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தொடர்பு, நமக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதே, நம் உயிருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. அது நம் உயிருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை போல, அது சாதாரணமான தொடர்பு அல்ல. உலகத்தில் அல்லாஹு தஆலா தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நுபுவத்தினுடைய உண்மையையும் மேன்மையையும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தான். அந்த கால மக்களால் செய்ய இயலாத அளவிற்கு ஆற்றல் மிகுந்த காரியங்களை அல்லாஹு தஆலா விசேஷமாக அந்த நபிமார்களுக்கு கொடுத்தான். சையிதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரபலமான ஒரு அசா, அதை கொண்டு ஏழு காரியங்களை செய்வார்கள் என்று வருகிறது. பிரபலமான ஒரு அசாவை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதேபோல் சையிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கையினால் தடவினாலே பெரும் நோயெல்லாம் நீங்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு ஆற்றலை, வலிமையை, ஒரு குதிரத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இதேபோல் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குர்ஆனிலேயே வருகிறது. சையிதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான சட்டை அல்லாஹ் வழங்கியிருந்தார். பார்வை இல்லாதவருடைய மேனையில் போட்டால் கூட பார்வை வந்துவிடும். அப்படி ஒரு அற்புதமான சட்டை அல்லாஹு தஆலா சையிதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதேபோல் செய்தினா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை கையிலே மெழுகுவோல் உருக்கக்கூடிய ஆற்றலை எதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கியிருந்தார். வலிமையான பொருள் என்று அறியப்படக்கூடிய இரும்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையிலே எடுத்தால் நினைத்த விதத்திலே அதை ஆக்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றலை, விசேஷத்தன்மை வழங்கியிருந்தார். செய்தினா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பேச்சாற்றலை வழங்கியிருந்தான். நபிமார்களிலேயே ஹதீபுல் அம்பியா, நபிமார்களிலேயே மிக சிறந்த பேச்சாளர் என்று அறியப்படக்கூடிய சையிதுனா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பேச்சாற்றலை வழங்கியது. இப்படி உலகத்தில் தன்னால் அனுப்பப்பட்ட, தான் தேர்ந்தெடுத்த நபிமார்களை அவருடைய நுபுவத்தினுடைய உண்மையை மக்களுக்கு பதிய வைப்பதற்காக, புரிய வைப்பதற்காக அல்லாஹு தஆலா விசேஷமான ஒவ்வொரு அற்புதங்களையும் கொடுத்தார். அந்த வரிசையின் நிறைவாக, அந்த அற்புதங்களின் நிறைவாக நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏராளமான அற்புதங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அற்புதங்களிலெல்லாம் தலைமைத்தனமான அற்புதம், அந்த அற்புதங்களிலெல்லாம் மிக உயர்ந்த அற்புதம் சங்கையான குர்ஆன் ஷரீஃப். காரணத்தை பெருமக்கள் சொல்வார்கள், உலகத்தில் வந்த எல்லா அற்புதங்களும், ஒவ்வொரு நபிமார்களாலும் நிகழ்த்தி காட்டப்பட்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த நேரத்தோடு முடிந்து போய்விட்டது. இப்பொழுது செய்திதான் சொல்லப்படுகிறது, செய்திகள் தானே நமக்கு கிடைக்கிறதே அல்லாது அந்த அற்புதங்களை இன்று நாம் கண்முன்னால் காண இயலவில்லை. ஆனால் குர்ஆன் என்ற அந்த பேரற்புதம் இருக்கிறதே, தாமத்தில் முஹம்மது ஷர்ஃபுத்தீன் அல் பூசரி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டுவார், தாமத்தில் அதைனா நிரந்தரமாகிவிட்டது, கியாமத்து வரை அல்லாஹு தஆலா நிலையான பேரற்புதமாக நம்மிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். செய்தி அல்ல, கண்மண்ணால் உள்ள அற்புதம். குர்ஆன் ஷரீஃப் என்பது அது ஒரு செய்தியாக கடந்து விட்ட அற்புதம் அல்ல, கண்முன்னால் இல்லை கியாமத்து வரை. எனவே ஃபாக்கத்துக்குள்ள முஅஜிஸத்தின், எல்லா முஅஜிஸத்தையும் விட விஞ்சிய மிஞ்சிய பேரற்புதமாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் இமாம் முஹம்மது ஷர்ஃபுத்தீன் அல் பூசரி புர்தாவினுடைய காவியர் நமக்கு சொல்லி காட்டுவார். சங்கைக்குரியவர்களே, எனவே உலகத்தில் வந்த அத்தனை அற்புதங்களிலும், அப்படி பல அற்புதங்களும் இருக்கிறது. அல்லாமா சுயித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹசாயிசுல் குபராவிலே ஒரு சொல்லி காட்டுவார், கியாமத்து வரை தொடரக்கூடிய அற்புதங்கள் ரெண்டுன்னு சொல்லுவாங்க. கியாமத்து வரை கண்முன்னால் இருக்கக்கூடிய, காணக்கூடிய அற்புதங்கள் ரெண்டு, முஹஜிஸத்தானி அபதியத்தானி என்று சொல்வார்கள்.
நிலையான அற்புதம், கியாமத்து வரை உள்ள அற்புதம். ஒன்று குர்ஆன் ஷரீஃப், இன்னொன்று மினாவில் எரியப்படக்கூடிய கல். மினாவில் எரியப்படக்கூடிய கல், அதை குறித்து கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டும். ஆனால் தலைப்பு அது அல்ல, இது விளங்குவதற்காக சுருக்கமான சம்பந்தமான வார்த்தைகளை சொல்கிறேன். அதாவது அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சைதனா அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அவர்களை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, எவ்வளோ பேர் இங்கே கல் எறிகிறாங்க? இந்த வருஷம் அரசாங்கத்தினுடைய கணக்கின்படி ஃபீசியலாக வந்து 30 லட்சம் பேர் ஹஜ்ஜு செய்தாங்க. அது அல்லாமல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், மலையில் அங்கங்கே தங்கியிருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஒரு ஆள் வந்து குறைஞ்சது 49 கல், 13வது நாள் தங்கியிருந்தால் அதையும் சேர்த்து மொத்தம் 70 கல். ஒரு ஹாஜி எரிய வேண்டிய கல், அவர்கள் போய் எரிய இயலாவிட்டாலும் கூட யாரிடத்திலாவது கொடுத்து அனுப்பி எரிய வேண்டும். ஒரு ஆள் 70 கல் கண்டிப்பாக எரியணும் என்றால் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கணக்கு எங்கேயோ போயிடுச்சு. பெருமக்களே, அவ்வளவு கற்களும் அங்கே இல்லை, அவ்வளவு கற்கள் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அந்த ஹதீஸ் இமாம் சுயித் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வைத்து அந்த கல்லை உயர்த்தி விடுகிறான் என்று சொன்னார். பெருமக்களே, மினாவில் கல்லெறியும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நினைச்சா நமக்கெல்லாம் கண்ணீர் வராமல் இருக்கார். ரப்பே, அந்த மலக்குமார்களால் உயர்த்தப்படும் கல்லாக என் கல்லையும் ஆக்கிவை என்று நினைக்காத, இதை பற்றி நினைவு கூறாத ஒரு நிலை இருக்க இயலுமா? அல்லாஹ் நமக்கு புனிதமான அந்த ஹஜ்ஜினுடைய நசீபை மீண்டும் மீண்டும் தந்தரல வேண்டும். மினாவில் எரியப்படக்கூடிய அந்த கற்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லிக்காட்டப்பட்ட மலக்குமார்களால் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லப்பட்ட அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியார்கள். பெருமக்களே, உலகத்தில் நிலையான அற்புதம், இமாம் சுயித் ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹசாயிசுல் குப்ராவிலே சொல்வார்கள், முஜிஸ்ஸதானி அபதியத்தானி என்று சொல்வார்கள். ஒன்று குர்ஆன் ஷரீப், இன்னொன்று மினாவில் எரியப்படக்கூடிய கற்கள் என்று சொல்வார். அதனால தான் அங்கிருந்து கல் எடுத்து எரியக்கூடாது. யாருடைய கற்கள் கபூல் செய்யப்படவில்லையோ, யாருடைய ஹஜ் கபூல் செய்யப்படவில்லையோ, அந்த கல்லாக கூட அது இருக்கலாம் என்பதனால் தான் அங்கே எடுத்து எரியக்கூடாது. மினாவில் கூட எங்கேயும் எடுத்து எரியலாம் கல்லை, ஆனால் அங்கே எடுக்கக்கூடாது. கல்லெறியப்படக்கூடிய அந்த இடத்தில் கிடக்கக்கூடிய கற்களை எடுக்கக்கூடாது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமிக்கவர்களே, ஆக கியாமத்து வரை வெறும் செய்தியாக அல்லாமல் நிலை நிற்கக்கூடிய பேரற்புதமாக, நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமாக அல்லாஹ் தந்த பேரற்புதம் தான் குர்ஆன் ஷரீஃப். அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய மாண்பை, அதிலே உள்ள பேரற்புதங்கள் என்பது சாதாரணமானதல்ல. முதலாவது குர்ஆனுடைய மொழி வளம், அற்புதமான அதனுடைய மொழி வளம். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப அல்லாஹு தஆலா அற்புதத்தை கொடுத்தான் என்றால், குர்ஆன் ஷரீஃபை இறக்கி அந்த காலம் இருக்கிறதே, அந்த குறைஷிகள், அந்த அரபுகள் மொழி வளத்திலே அந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். சாதாரணமாக ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், கோபத்திலும் கவிதை வரும், ஆனந்தத்திலும் கவிதை வரும். ஏதோ எழுதப்பட்ட கதைகளை கவிதைகளை படிப்பதல்ல, பாடல்களை படிப்பதல்ல, உடனடியாக ஏற்றி விடுவார்கள். கோபம் வந்தாலும் கவிதை வந்துவிடும். வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இம்ரவுல் கைஸ் என்ற ஒரு கவிஞன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், கவிஞர்களில் எல்லாம் சிறந்த கவிஞன், ஆனால் நரகத்தின் வழிகாட்டின்னு சொன்னான் இம்ரவுல் கைஸை. பெரிய கவிஞன், இன்றும் கூட அவனுடைய அந்த இலக்கிய ஆற்றலுக்காக வேண்டி அவன் எழுதிய நூற்களை கூட ஓதி கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு தரமிக்க இலக்கியத்தினுடைய உயர்வான நிலை இருக்கிறது. அவன் ஒரு தடவை அவனுடைய முடிவு, வாழ்க்கையின் முடிவு எப்படி ஏற்பட்டது என்பதை வரலாற்றிலே சொல்கிறார்கள். தனி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனை வீழ்த்துவதற்காக வேண்டி ரெண்டு பேர் போயிட்டாங்க. போய் அவனை ஆளை கொலை செய்வதற்காக திட்டமிட்ட அந்த நேரத்திலே, உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொன்னான். கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் என்று சொல்லி என்று கேட்டார். அவன் சொன்னான், வேறு ஒன்றுமே இல்லை, நான் ஒரே ஒரு எழுத்து எழுதி தர்றேன், அதை என் பிள்ளைங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருங்க, எனக்கு ரெண்டு பெண்மக்கள் இருக்கிறார், இதை கொண்டு போய் எங்கே கொண்டு கொடுத்துருங்க, சாதாரண விஷயம், சாதாரண விஷயம் சொல்லிட்டு சரின்னு நினைச்சேன். எபனத்தை இம்ரயில் கைஸ் இன்னா பாக்குமா, ஒரு வரிதான் அதில் எழுதப்பட்டிருந்தது, இம்ரவுல் கைஸினுடைய இரண்டு பெண்மக்களே உங்களின் தகப்பனார், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேரும் அவனுடைய கதையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் அங்கே உலக்கையை கொண்டு மாவிடித்து கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்டி மாதிரி
இது மாதிரி உங்கள் தகப்பனார் தர சொன்னார் என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அதை வாங்கி பார்க்கிறாள் மூத்தவன் பார்க்கிறாள். கவிதையினுடைய முன் அடி இப்படி இருந்தால் அடுத்த அடி எப்படி வர வேண்டும்? கத்தீலன் காத்திலை நீல தைக்குமா. அவர் அடுத்த அடியை ஏற்றுகிறார். இம்ரவுல் கைஸின் இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் என்று இருந்தது, கொல்லப்பட்டு விட்டார். கொன்ற இரண்டு பேரும் உங்கள் முன்னால் நிற்கிறார்கள். கவிதை எழுதுகிறான். ஏனென்றால் கவிதையினுடைய முதல் மிஸ்ரா இப்படி வந்தால் அதனுடைய அடுத்த அடி இப்படி அமைந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். அந்த பெண் மக்களுக்கு தெரிந்திருந்தது. மூன்றாவது பெண் முடிக்கிறாள். ஆகவே இந்த இரண்டு பேரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் என்று முடிக்க உலக்கையை வைத்து அந்த இடத்தில் இரண்டு பேரையும் அடித்ததாக வரலாறு பெருமக்கள். கவிதையினுடைய ஆற்றல் சாதாரணமான ஒரு நிலையில் அல்ல, அந்த அளவிற்கு மொழி வளம். அவங்களுடைய வரலாற்றில் கூட வருது இல்லையா, நோன்பு வச்சு நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் நெருங்கிருச்சு. அப்பமெல்லாம் நோன்பு திறக்கிற நேரம் மகரிப்பட்டு இஷா தான், இஷா கூட அடுத்த நோன்பு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நோன்பு அப்படி இல்லையே, விடிய விடிய ஹயாத்தாக்குறோம். பகல் பூரா சாப்பிடாமல் இருக்க போகிறமே நினச்சிட்டு சகரில் ஒரு புடி, பகல் பூரா சாப்பிடாமல் இருந்தமே நினச்சிட்டு நோன்பு திறக்கும் போது ஒரு சாப்பாடு, இரவு ஊரா எல்லாம் திறந்துருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்றது சாப்பிட்றோம். நோன்பு வந்து ஒரு மூணு விதத்தில் வந்தது. அது நோன்பினுடைய பாடம். தொழுகையில் ஆரம்பத்தில் பேசலாம், பின்னால் தடை செய்யப்பட்டதை போல நோன்புங்கிறது பல கட்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு கட்டம் என்னன்னு சொன்னால் மகரிவிட்டு இஷா தான் நோன்பு, நோன்பு சாப்பிடலாம். அதுக்கு பிறகு இஷாவோட நோன்பு ஆரம்பிச்சிடும், அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிச்சிடும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, மகரிப் தொழுதுட்டு அவங்க சமைக்கிறதுக்கு உண்டான நேரம், அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அதுக்குண்டான ஏற்பாடுகளில் செய்திருக்கு, கொஞ்சம் நேரமாயிடுச்சு, இஷா வந்துருச்சு. கொஞ்சம் மனசு வருத்தத்தில் ஒரு பாட்டு, ஒரு பாட்டு படித்தேன். பொம்பளை இங்கே போல சைத்தான்கள் சத்து நல்லதான பயான் செய்தி இவ்வளோ நாளும் ஏன் இப்படி எங்களை போட்டு வாட்டியன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லலை, சொன்னால் வேற, ஆனால் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. அது இருக்குது பின்னால், அல்லாஹ் தான் இதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி படித்தாங்க. உடனே அதற்கு செய்தித்தனா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, இப்போ படித்தா நம்ம வீட்டில் திருப்பி பாட்டு இருக்காது, திருப்பி பாட்டு இருக்காது. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த மெட்டில் படித்தாங்களோ உடனடியாக சொன்னார்கள், இன்னிசாரயா ஹீனுன் ஹுலிக்னலகும் وَكُلُّكُمْ تَشْتَهِي شَمَّرَّيَاحِينِ. பெண்களெல்லாம் நறுமண பூக்கள் அவர்கள். இந்த ஆம்பளைங்க இருக்கிறாங்களே பூரா மோக்கதான் விரும்புகிறாங்களே தவிர, நறுமணங்களை நுகரத்தான் விரும்புகிறார்களே தவிர, அந்த நறுமணத்திற்குண்டான பயன்பாட்டை அதற்குள்ள கண்ணியத்தை கொடுக்கறதில்லை. அவர்களிலிருந்து உண்டான வேலைகளை அவருடைய தியாகங்களை இவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் இவ்வளவு நாளும் பழகிய தன்னுடைய பழக்கங்களை, தன்னுடைய பெற்றோர்களுடைய வீடுகளில் இருந்து தான் செயல்பட்ட விதத்தை, நடைமுறைகளை, உணவை, எல்லாவற்றையும் நமக்காக அவர்கள் மாற்றி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்களே, அதை பற்றி உண்டான நிலையை பற்றி எல்லாம் சிந்திப்பதில்லை. உங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்குதா அதைத்தான் யோசிக்கிறீங்களே, அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லைன்னு சொல்லி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தாய்மார்களே உங்கள் சார்பாக பதில் கொடுத்துவிட்டார். எதுக்கு சொல்றோம்னா, உடனடியாக கவிதை வரக்கூடிய அந்த ஆற்றல் என்பது இருந்த ஒரு நிலை. அவர்களிடத்தில் தான் குரான் கேட்டது, அவர்களிடத்தில் தான் குரான் சவால் விட்டது. இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால், இது நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கியதிலே அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இது போல் ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள். இன்றும் சவால் தொடர்கிறது. மொழி வளத்திலே, இலக்கிய ஆற்றலிலே, கருத்து செறிவிலே, அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை எந்த நிலைப்பாட்டிற்கு, எந்த தரத்தோடு, எந்த வார்த்தைகளை கொண்டு சொல்ல வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இன்றும் அதற்கு ஈடாக ஒரு வார்த்தையை உலகத்தில் கொண்டு வர முடியாது. அரபி மொழி பேசக்கூடிய எத்தனை யூதர்கள் இருக்கிறார்கள் பெருமக்களே, இன்றும் அந்த சவால் உலகத்தில் தொடரக்கூடிய அற்புத நிலையைத்தான் பார்க்கிறோம்.
அல்லாமா தந்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஜவாஹிர் என்ற தஃப்சீரில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். 1932 வருஷம் சமீபத்தில் தான், ரொம்ப அறிவியல் தஃப்சீர், ஜவாஹிர் என்ற தஃப்சீர் இருக்குதே, ரொம்ப அறிவியல் சார்ந்த தஃப்சீர், கிட்டத்தட்ட ஒரு 25 பாகம் அது. அறிவியலுடைய நுட்பங்களை எல்லாம் அந்த தஃப்சீரை திறந்து பார்த்தாலே படம் படமாக தான் போட்டிருக்கும், எல்லாவற்றையும் அப்படி விளக்கி காட்டுவார்கள். அல்லாமா தந்தாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஜவாஹிரில் தஃப்சீரில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். 1932 வருஷம் ஜூன் மாதம் 12 நாள், மிஸ்ருடைய பிரபலமான ஒரு இலக்கியவாதி, மிகப்பெரிய அறிஞர் அல்லாமா கைலானி அவர்களை நான் சந்தித்தேன். கைலானி அவர்களை நான் சந்திக்கிறேன். சந்தித்த பொழுது அல்லாமா கைலானி அவர்கள் தன் வாழ்வில் தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை என்னிடத்தில் சொல்லி காண்பித்தார்கள். அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தார்கள். கைலானி அவர்கள் அங்கே சென்றிருந்த நேரத்திலே ஃபங்கல் என்று ஒரு ப்ரொஃபஸர், ஃபங்கல் என்று அறியப்படக்கூடிய யூனிவர்சிட்டியிலே விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை ஒரு மேடையிலே ஒரு நிகழ்வில் சந்திக்கிறார்கள். அவர் பல மொழிகளுடைய விற்பன்னர், அவர் ஜெர்மனி அறிந்திருந்தார், ஆங்கிலம் இயல்பான மொழி அவர்களுக்கு, அரபி பல மொழியினுடைய விற்பன்னராக, அதிலே மிகப்பெரிய விற்பன்னராக இருந்தார் அந்த ஃபங்கல் என்ற பேராசிரியர். மேடையில் பக்கத்தில் உட்கார வேண்டிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் ஃபங்கல் என்ற அந்த பேராசிரியர் அல்லாமா கைலானி அவர்களை பார்த்து கேட்டார்களாம், இந்த முஸ்லீம்களில் சாதாரணமானவங்க சொல்லிக்கிட்டு இருக்குதாங்களே குர்ஆன் அற்புதம், நீங்களுமா நம்புகிறீர்கள்னு கேட்டாங்க. அவர் கேட்டாராம், நீங்களுமா நம்புகிறீர்கள், முஸ்லீம்களில் சாதாரணமானவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே குர்ஆன் என்பது ஒரு அற்புதம் என்று சொல்கிறார்களே, நீங்களும் அப்படி கருதுகிறீர்கள். அல்லாமா கைலானி ரஹமத்துல்லாஹி நினைச்சாங்களாம் இவருக்கு உடனடியாக இப்படி பதில் சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்களாம், அது ஒரு விஷயம் அல்ல, குர்ஆன் அதுபோல் ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று ஒரு சவால் விட்டுருக்கிறது, நீங்கள் அரபி மொழியில் ரொம்ப விருப்பன்னரான ஆள், அதனால் ஒரு கருத்து நீங்கள் கொண்டு வாருங்களேன்னு சொன்னாங்களாம். அவர் ரொம்ப சாதாரண விஷயம் என்ன வேணும்னு கேட்டார், நரகம் ரொம்ப விசாலமானது, அதை வந்து இலக்கிய தரத்தோடு சொல்லுங்கள், நரகம் ரொம்ப விசாலமானது, அதை வந்து அந்த சொல்கிற விஷயத்தை ஒரு இலக்கிய தரத்தோடு, ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு 2-3 பார்வை இருக்குது, நிஷாத நான் அது சம்மந்தமாக நாளைக்கு விளக்கிறேன், அது நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதில் இருக்குது. அந்த நேரத்திலே நீங்கள் இலக்கியத்திலே தேர்ந்த தாங்கள் நரகம் ரொம்ப விசாலமானதுங்கிறத நீங்கள் வேணா ஒரு ஆயத்தது மாதிரி சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னா சரி சொல்லுங்கள், ஒரு நாள் இல்லை எத்தனை நாள் உங்களுக்கு அவகாசம் வேணுமோ எடுத்துக்கோங்க, தரமான வார்த்தையை கொண்டு எழுதி வாருங்கன்னு எழுதினாராம் 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 எழுதினாராம். ஃபங்கல்ங்கிற ப்ரொஃபஸர் அவர் எழுதுகிறார், ஒரு வார்த்தையை எழுதி பார்க்கிறார், இல்லை இல்லை இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்குன்னு அதை கிழிச்சிட்டார். அவர் வைக்கப்பட்டிருந்த அவர் இருந்த அந்த அறை முழுவதும் கிழிக்கப்பட்ட தாள்கள் இருந்தது. உலகத்தில் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டாலும் கூட அது விசாலமாக இருக்கும், நெருக்கடி ஏற்படாது. அந்த அவர் எழுதிய வார்த்தைகளிலே அதே மாதிரி இன்ன சியாத்த ஜஹன்னம்ல தஸ்கீர் அமாமஹா சியாத்து சமாபாத்தி உள்ளார், நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு தெரியுமா, வானம் பூமியினுடைய விசாலம் அதற்கு முன்னால் சிறியது லேசானது. மத்தா அம்சக்தபில் கலம் உன்னுடைய கலமை கொண்டு நரகத்தை பற்றி நீ வர்ணிக்க ஆரம்பித்து விட்டால் அது இயலாத நிலை தான் ஏற்படும் அப்படின்னு பலவிதமான வாசகங்களை எழுதி என்ன இருக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்த. அல்லாமல் கைலானி ரஹமத்துல்லாஹி அவ்வளவையும் வாங்கி வச்சுக்கிட்டு நரகம் விசாலமானது என்ற இந்த கருத்துள்ள இந்த செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், நிரம்பி விட்டாயா, நரகம் கேட்கும் இன்னும் இருக்கிறதா. பெருமக்களே நமக்கு வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்றதுனால நமக்கு ஒன்றும் அதனுடைய நிலை தெரியாது, ஆனால் அரபியிலே விற்பன்னரான அந்த ஃபங்கல் உடனடியாக எழுந்து விட்டார். அந்த கருத்தை எழுவதற்காக பல நாட்கள் செலவழித்திருக்கிறார் அவர். உடனடியாக அவர் சொன்னார், உடனடியாக அவர் எழுந்திருத்தி சொன்னார், சதக்த நான் சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை நீங்கள் உண்மையாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார், வான உக்கர்ந்து தாரிக்க முகுத்தபி தம்பி கல்வி, என் மனமார என் கல்பார நான் அந்த செய்தியை அந்த சத்தியத்தை உண்மை என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் இஸ்லாமானதாக வரலாறு பெருமக்கள். நம்முடைய காலகட்டத்திலே கொஞ்சம் முன்னால் நடந்த நிகழ்வு தான். குர்ஆனுடைய அற்புதங்கள் சாதாரணமானதல்ல, அதனுடைய இலக்கிய தரத்தை புரிந்தவர்கள் அது சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களுக்காக எந்த வாசகத்தை எந்த நிலையில் எந்த அணுகுமுறைகள் சொல்கிறது என்பதை பார்ப்பவர்கள் அந்த துறையினுடைய விற்பன்னர்கள் வியந்து போய் நிற்கக்கூடிய ஆற்றல். அது மாத்திரமல்ல, மொழி ஆற்றலை போல குர்ஆனுடைய பேரற்புதங்களிலே ஒன்று மனித சமூகம் கேள்விப்பட்டிராத உண்மைகளை அறிவியலின் அடிச்சுவடி கூட இல்லாத அந்த காலகட்டத்திலே அதனுடைய உண்மைகளை தெளிவாக சொன்னது குர்ஆன். மனித சமூகம் அறியாத இன்றைய காலகட்டத்தில் நிரூபணமான பல செய்திகளை அறிவியலின் அடிச்சுவடியே இல்லாத காலகட்டத்திலே குர்ஆன் உண்மைப்படுத்தி காட்டியது. பெருமக்களே, ஏராளமான செய்திகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. உலகம் உருண்டைங்கிறது இன்னைக்கு சாதாரணமாக சொல்றாங்க. ஒரு காலத்தில் அதை சொன்னவர்கள் தூக்கிலிட்டார்கள். ஒரு காலத்தில் அப்படி சொன்னவரை அறிவியலுடைய வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் அதை சொன்ன இத்தாலி நாட்டுக்காரர் என்ன ஆனார் என்பது வரலாறு பெருமக்களே. ஆனால் குர்ஆன் அப்பொழுதே சொன்னது, இரவை பகலின் மீதும் பகலை இரவின் மீதும் நாம் தக்வீர் செய்திருக்கிறோம். தக்வீர் என்ற வார்த்தை சங்கைக்குரிய உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். தக்வீர் என்று சொன்னால் இதாரத்து ஷைஇ அலல் ஜிஸ்மில் முஸ்ததீர், வட்ட வடிவமான ஒரு பொருளின் மீது ஒன்றை சுற்றுவதற்கு பெயர் தான் தக்வீர். இரவை பகலிலும் பகலை இரவிலும் நாம் சுழற்சியான முறையிலே சுற்றி அமைத்திருக்கிறோம், உருண்டையாக ஆக்கியிருக்கிறோம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் இப்பொழுதல்ல எப்பொழுதோ சொல்லிக்கார். அறிவியல் உலகம் பின்னால் எதையெல்லாம் இந்த உலகத்திலே உண்மை என சொன்னதோ நிரூபித்ததோ ஆய்வுக்கு பின்னால் உலகம் கண்டுபிடித்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக குர்ஆன் சொன்னது. மருத்துவ உலகம் வியந்து போய் நிற்கிறது, மருத்துவ உலகம் வியந்து போய் நிற்கிறது குர்ஆனுடைய வாசகங்களை பார்த்து. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே எந்த விஷயங்களை சொன்னாலும் கூட எந்த காரியங்களை சொன்னாலும் கூட மனிதனுடைய படைப்பை சொல்கிறான் என்றால் படைப்பை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து கேட்கும் சக்தியை நாம் தந்தோம், அதற்கு பிறகுதான் பார்க்கும் சக்தியை தந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் எல்லா இடத்திலேயும் முதலில் கேட்கும் சக்தி, கேட்கும் சக்தியை தந்தோம். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது உக்கான் அல்லாஹு சமீஅன் பசீரா, அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான் பார்ப்பவனாக இருக்கிறான். எந்த இடத்திலையும் குர்ஆன் ஷரீஃப் கேள்வி என்ற அந்த செவிப்புலனை தான் முற்படுத்தியது. மருத்துவ உலகம் வியந்து நிற்கிறது, ஏன் செவிப்புலனை முற்படுத்தியது குர்ஆன்? ஏனென்றால் முதன் முதலாக செயல்படும் உறுப்பு செவிதான். குழந்தை பிறந்த அன்றே காது கேட்கும், பிறந்த அன்றே ஒரு பொருள் ஏதாவது கனமாக விழுந்துச்சுன்னு வைங்க, புள்ள பதறும், பார்க்க தெரியாது, பார்க்க தெரியாது, பார்க்க இயலாது. கண்ணு இருக்கும் ஆனால் பார்க்க இயலாது. பிறந்த அன்றே பிள்ளைக்கு காது கேட்கும். குர்ஆன் ஷரீஃப் முதலில் அதை சொன்னது. மருத்துவ உலகம் பார்க்கிறது, வியந்து நிற்கிறது, ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் பெருமக்களே. ஏனென்றால் முதன் முதலாக செயல்படக்கூடிய அந்த உறுப்பாக செவிப்புலன் இருக்கிறது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துலெல்லாம் தலைங்கிறாங்க இல்லையா, அது அவ்வளோ உயர்ந்த செல்வம். ஏன்னு சொன்னால் காது கேட்கலன்னு வைங்க, அதுக்கு பிறகு பேசவும் இயலாது பிள்ளைக்கு. காது கேட்கலன்னா பேச்சினுடைய தன்மையும் போய்விடும். அது இன்னொரு சக்திக்கு, இன்னொரு உறுப்பினுடைய செயல்பாட்டிற்கு இது ஒரு காரணம். அதனாலே அது உயர்ந்த செல்வம். அதேபோல் செவிப்புலன் என்ற இந்த ஆற்றல் இருக்கிறதே சாதாரணமானதல்ல, நிறைய அது பற்றி நிறைய இருக்குது. இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு கேசட்டு தரதா சொன்னா அதில் செவிப்புலன் என்ற தலைப்பிலேயே ஒரு விஷயம் இருக்குது. இன்ஷால்லா இந்த செவிப்புலன் இருக்கிறது ஒரு அதிசயமான உறுப்பு. அது கேள்வி என்பது ரொம்ப நடந்தால் கால் வலிக்கும், ரொம்ப நடந்தால் கால் வலிக்கும், ரொம்ப பார்த்தன்னு வைங்க கண்ணும் வலிக்கத்தான் செய்யும், ரொம்ப பேசுனா வாய் வலிக்கும், எவ்வளோ கேட்டாலும் காது வலிக்காது, எவ்வளோ கேட்டாலும் காது வலிக்காது. ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒரு உறுப்பு.
குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா எல்லா இடங்களிலும் சொல்லும் பொழுது புலன்களுடைய செயல்பாட்டை, அவயவங்களுடைய செயல்பாட்டை சொல்லும் பொழுது முதன் முதலில் குர்ஆனை பார்க்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் ஆய்வாளர்கள் பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு துறையினுடைய விற்பனர்களும் குர்ஆனை பார்த்து அந்த துறையினுடைய மூலத்தை அடிப்படையே குர்ஆன் சொல்லியிருக்கிறது என்று வியந்து போய் நிற்கிறார். சமீபத்திலே குர்ஆனுடைய அதிசயம் என்று சொல்வதாக இருந்தார், சமீபத்திலே டாக்டர் முஹம்மதுல் பாசித், ஒரு மிகப்பெரிய பேரறிஞர், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். சாதாரணமாக 40 வயதை தாண்டும் பொழுது கண்களிலே இந்த வெள்ளைப்புறை ஏற்படுது. 40 வயதை தாண்டுகின்ற நேரத்திலே கண்களில் ஒரு வெள்ளைப்புறை. அந்த வெள்ளைப்புறையை வந்து அறுவை சிகிச்சையின் வழியாகத்தான் நீக்க முடியும் என்பதை சமீப காலம் வரை மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது. சமீப காலம் வரை அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய குறிப்பிட்ட வயதை தாண்டி ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்புறையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அறுவை சிகிச்சையின் வழியாகத்தான் அது இயலும் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு மாற்று மருந்தாக சொட்டு மருந்தை கண்டிருக்கிறார் அந்த முஹம்மதுல் பாசித் என்ற எகிப்திய பேரறிஞர். அந்த எகிப்திய பேரறிஞர் சொட்டு மருந்தை கண்டிருக்கிறார். அந்த சொட்டு மருந்தை அவர் எப்படி கண்டுபிடித்தார், எதிலிருந்து அதை எடுத்தார் என்பது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார். குர்ஆனிக் மெடிசன் என்ற அவருடைய அந்த மருந்துக்கு அப்படித்தான் பெயர். சுவிட்சர்லாந்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். மருந்தை பதிவு செய்து அது தனக்குள்ளது என்பதற்கான பதிவு அவர் செய்த இடம் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்திலே அவர் பதிவு செய்து இந்த மெடிசனுக்கு நீங்கள் இப்படித்தான் பெயர் வைக்க வேண்டும், இது குர்ஆனிக் மெடிசன் என்றுதான் நீங்கள் பெயர் வைக்க வேண்டும். கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த புறையை நீக்குவதற்காக வேண்டி சொட்டு மருந்தை தயாரித்தாரே, எதை அடிப்படையாக வைத்து இந்த பொருள் அதனுடைய மூலம் எது என்பதை அவர் சொல்வது, அந்த மூலம் எது என்பதையும் சொல்கிறார், அதற்கான காரணத்தையும் சொல்கிறார். நான் தொழுக போகக்கூடிய அந்த பள்ளியில இமாம் அவர்கள் அதிகமாக சூரத்துல் யூசுப் ஓதுவாங்க. அவர் சொல்றார் சூர யூசுப் ஓதுவாங்க. அந்த சூர யூசுஃபிலே அதற்கு செய்துனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சட்டையை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தின் மீது போடப்பட்டது, அவர்களுக்கு கண்ணொளி வந்தது. இது ஹபூபி கமீசி ஹாதா ஃபால்குஹு அலா வஜ்ஹி அபி யதி பஸீரா. இந்த பார்வையின் தகப்பனாருடைய முகத்தில் போடுங்க, பார்வை கிடைக்கும். சட்டை அது ஒரு அதிசயம். இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்கு அதற்கான காரணம் இல்லாமல் இருக்காது. என்ன காரணம்? சட்டை அல்லாஹு தஆலா போட்டு பார்வை வருதுன்னு அந்த ரெண்டுக்கு என்ன தொடர்பு? சமீபத்தில் நடந்த ஆய்வு, அது சம்பந்தமாக நெட்லேயும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. அவரை பற்றிய தகவல், அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட அந்த தகவல், அதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய அதிசயம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயம் பெருமக்களே. அவர் சொல்லும் பொழுது என்ன காரணம் என்று சொன்னால், மனித வியர்வை இருக்கிறதே சட்டைன்னு சொன்னால் அதில் என்னவெல்லாம் இருக்குது அதை ஆய்வு செய்தார். சட்டை என்றால் அவங்க போட்டு உபயோகிச்சதுன்னா அவருடைய வியர்வை பட்ட சட்டை. வியர்வை இருக்கிறதே இந்த மனித வியர்வை கண்களிலே உள்ள கண்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அந்த வியர்வையில் இருக்கிறது, அதை பற்றி நான் ஆய்வு செய்தேன். வியர்வையை வைத்து நான் ஆய்வு செய்தேன். முதலாவது அந்த வியர்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சேர்க்க வேண்டிய சிலதை சேர்த்து எலிகளுக்குத்தான் நான் முதலாக அந்த சிகிச்சை செய்து பார்த்தேன். அதற்கு பிறகு நான் ஆராய்ச்சியாளனாக இருந்த காரணத்தினால் ஒரு 250 பேருக்கு நான் அதனுடைய ஆய்வை செய்து பார்த்தேன். அது முழுமையாக வெற்றியை தந்தது. அதற்கு பிறகு சுவிட்சர்லாந்திலே குர்ஆனிக் மெடிசன் என்ற பெயராலே நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார். குர்ஆனுடைய அதிசயம் என்பது காலங்களை கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக அது இருக்கிறது பெருமக்கள். சமீபத்தில் குர்ஆன் நடத்திய பேர் அற்புதம் இது. குர்ஆனுடைய அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. மனித உடல் உக்கி உருகி போகிவிடுமே, மீண்டும் எப்படி எழுப்பப்படுவோம்? மறுமையை மறுத்தவர்கள் ஆட்சேபனை செய்தார்கள், எப்படி நாம் எழுப்பப்படுவோம்? நம்ம தான் இறந்துடுறோமே, நம்முடைய அவயவங்கள் எல்லாம் அக்கி போய் விடுகிறதே. இதா மாத்த இன்சானுன் ஃபஹம்சுன் லி துருபதி. இந்த நீண்ட வயிற்றில் அது வரும். மனுஷன் மூத்தாயாச்சுன்னா நம்முடைய ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஆட்கள் கொண்டு போயிடுவாங்க.
நம்முடைய இறைச்சி எல்லாம் புழுக்கள் சாப்பிட்டு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல பொருளாக சாப்பிட்டு வளர்த்த அந்த இறைச்சி எல்லாம் புழுக்கள். அதேபோல் நம்முடைய எலும்புகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று நாம் உலகத்தில் சேர்த்து வைத்து சொத்துக்கள் இருக்கிறதே, யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களுக்கு உரிய முறையில் வாரிசுகாரங்களுக்கு போயிடும். சொத்து நம்ம கையில் இல்லை, அது வாரிசுகாரங்களுக்கு போயிடுச்சு. சேர்த்து வச்ச உடம்பும் இல்லை, நம்ம ரூக பொறுப்புள்ள ஆள் அவர் கொண்டு போயிட்டார், ஆனாலும் ஒன்று ஒன்று கொண்டு போயிடுவாங்கிறத அந்த கவிஞர் சொல்லி காட்டுவார். பெருமக்களே, இப்படி உருகி அது உக்கி போனதற்கு பின்னாலே மனிதன் எப்படி எழுப்பப்படுவான் என்ற ஆச்சரியம் கேள்வி கேட்டான். அல்லாஹ் பதில் சொன்னான், அப்பல மர்றா, முதல்ல உன்னை எப்படிப்பா படைச்சான், முதல்ல உன்னை எப்படி படைச்சான், அது யோசிச்சியா? முதலில் படைக்க தெரிந்தவனுக்கு ரெண்டாவது அதை எழுப்ப தெரியாதா? இது என்ன கேள்வி இது? அல்லாஹ் திரும்ப கேட்கறான் கேள்வியிலே, அல்லாஹ் திரும்ப ஒரு கேள்வி கேட்டு விட்டான். குல் யுஹ்யி அல்லதி அன்ஸஹா அவ்வல மர்ரா, முதலில் உன்னை படைத்தானே அவன் திரும்ப எழுப்ப போகிறான். உன்மாதிரி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்த உன்னை படைக்க தெரிந்தவனுக்கு மீண்டும் இந்த உரி போனதிலிருந்து எழுப்ப தெரியாதா? ஹல் அதானல் இன்சானிஹீனுன் மின தஹரி லம் யக்குன் ஷைஅம் மத்கூரா, எப்படி இருந்தா என்று உன்னால் சொல்ல இயலாது இருந்த உன்னை நாம் இந்த கோலத்தில் கொண்டு வரவில்லையா? அதான் கேட்கிறான். இப்படி ஒரு காலம் உங்களை கடந்து போகவில்லையா? 40 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னா 60 வயசுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க சொல்ல தெரியுமா? அப்படி இருந்த உங்களை உலகத்தில் கொண்டு வந்தோமே, அதுக்கு பிறகு அதிலிருந்து திருப்பி எழுப்புறதுங்கிறது அல்லாவுக்கு என்ன பாடு அப்படின்னு சொல்லி அதை சொல்லி பல ஆயத்துகள் அப்படி நல்லா சொல்கிறான். அதிலே குர்ஆனில் அல்லாஹு தஆலா கியாமா என்ற அத்தியாயத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான், அயஹ்ஸபுல் இன்சானு அல்லல் நஜ்மா இலாமா, மனிதன் கருதி கொண்டான் அவனுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் எழுப்ப மாட்டோம் என்று கருதி கொண்டானா? பலா காதிரீனா அலா அன் நுஸ்பிய பனானா, அல்லாஹ் சொன்னான் எழுப்புவோம், நிச்சயமாக எழுப்புவோம். அந்த எழுப்புவோம் என்று சொல்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை ஹயாத்தாக்குவோம், எழுப்போம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய விரல்களையும் நாம் மீண்டும் எழுப்புவோம்னு சொன்னான். அதுக்கும் உயிர் கொடுப்போம். ஆளை எழுப்புனா எல்லாம் வந்துடத்தானே செய்யும், விரல்களை எல்லாம் ஏன் குறித்து சொன்னான்? மீண்டும் எழுப்புவோம் என்ற நிலையிலே மனிதனை என்று பொதுவாக சொன்னால் எல்லா அவயவங்களும் வந்துவிடும் என்று சொன்னாலும் கூட குறிப்பாக அல்லாஹு தஆலா விரலை சொல்லி காண்பித்தான். ஏனென்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் வித்தியாசப்படக்கூடிய ஒரு பொருள் விரல். கைரேகை வைக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் இந்த நவீன காலத்திலையும் எந்த சொத்து முடித்தாலும் என்ன செய்கிறாங்க, கையை ஒரு அழுத்த அழுத்து தானே செய்கிறாங்க, கைரேகை பதிவு செய்ய சொல்கிறார்கள். மிக நீண்ட காலமாக சைனாவின் நடைமுறையில் இருந்தது. 1880 தான், கிட்டத்தட்ட ஒரு 125 வருடங்களுக்கு முன்னால் தான் சர் பிரான்சிஸ் கோல்ட் என்பவர் எல்லோருடைய கைரேகையும் எல்லோருடைய பெருவிரலினுடைய அந்த ரேகைகளும் ஒரே மாதிரி அமைந்திருக்கவில்லை, வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று ஆய்வின் மூலமாக உலகத்திற்கு நிரூபித்தார். ஆனால் அல்லாஹு தஆலா அது வித்தியாசப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்கும் அதனுடைய தனித்தன்மை உணர்த்தி காட்டுவதற்கும் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சூரத்துல் கியாமாவிலே சொல்லி காண்பித்தார். இன்றைய காலகட்டத்தின் அதிசயங்களாக இருக்கக்கூடியவைகளையும் மனித அறிவினால், அறிவியலுடைய வளர்ச்சியினால் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகளையும் கூட அதனுடைய வாடையே இல்லாத அந்த காலகட்டத்திலும் குர்ஆன் சொன்னது. எத்தனையோ செய்திகள் படைப்பினங்களில் அத்தனையிலும் ஜோடி இருக்கிறது குர்ஆன் சொல்கிறது. இன்று ஆய்வு செய்த சில பொருள்களில் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த படைப்பினங்களிலும் ஜோடி இருக்கிறது. ஜோடிகள் இல்லாத படைப்பே இல்லை, அது ஒரு தனி தலைப்பாயிரும். அல்லாஹு தஆலா உலகத்தில் அவ்வளவு பொருள்களையும் ஜோடி ஏற்படுத்தினான். மிம்மா தும்பித்துள்ள, பூமி விளைவிக்கக்கூடியதானாலும் சரி, ஒமின் அன்புசிஹிம், ஏன் மனிதர்களே உங்களில் ஆனாலும் சரி, ஒமிம்மா லா யஅலமூன், அவர்கள் விளங்காத காரியங்களிலேயும் அவர்கள் இதுவரை அறியாத காரியங்களிலேயும் கூட ஜோடி இருக்கிறது. ஆய்வுக்குரிய விஷயம், ஆய்வுக்குரிய விஷயம் பெருமக்களே. எனவே குர்ஆன் ஷரீஃப் என்பது அது அறிவினுடைய ஊற்றுக்கண்ணாக, மனித அறிவினுடைய விளைவாக, அறிவியல் உண்மைகளாக எதுவெல்லாம் உலகத்தில் வந்ததோ அதை குர்ஆன் ஆரம்பத்திலேயே சொல்லி காண்பிக்கிறது. இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னிச்சிறகு என்ற புஸ்தகம், பிரபலமான அந்த புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார்,
நான் ஆராய்ச்சியாளனாக எப்படி ஆனேன், ஆராய்ச்சியாளனாக நீ எப்படி ஆனேன் என்பதை தன்னுடைய அக்னி சிறகுகள் என்ற அந்த நூலில் அவர் எழுதியிருக்கிறார். பல இடங்களிலே குர்ஆன் சிந்திக்க வேண்டாமா, இதை சிந்திக்க வேண்டாமா, வானத்தை சிந்திக்க வேண்டாமா, பூமியை சிந்திக்க வேண்டாமா, இதை சொல்லி காண்பிக்கிறது குர்ஆன். மீண்டும் 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 குர்ஆன் ஓதும் பொழுதெல்லாம் இதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா என்று குர்ஆன் கேட்கக்கூடிய அந்த கேள்விதான் ஆராய்ச்சியினுடைய ஊற்றுக்கண்ணாக எனக்கு அமைந்தது என்பதை அவர் தன்னுடைய நூலிலே சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, எனவே அந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது காலமெல்லாம் நிலைக்கக்கூடிய பேரற்புதம். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல அதற்கும் நமக்குள்ள தொடர்பு, நம் உயிருக்கும் நமக்குள்ள தொடர்பு. சஹாபிகள் குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்புகள் வைத்திருந்தார்கள், நன்மக்கள் எப்படிப்பட்ட தொடர்புகளை வைத்திருந்தார்கள், குர்ஆனோடு ஒன்றித்து போயிருந்தார்கள். ஒரு தடவை அதர் செய்தினா உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹுடைய சபை, அந்த சபைக்கு அதர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு வருகிறார்கள். சாஹிபு சிரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுடைய அந்தரங்க காரிய தரிசி, எந்த ரகசியத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி வைப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் எந்த செய்தியும் வெளியிலையும் போகாது. நம்ம யார்ட்டையாவது இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லி ஒத்துட்டையும் சொல்லாதீங்கன்னா எல்லாத்திலையும் சொல்லுங்கன்னு அர்த்தம், அதுக்கு மனசில் கிடைக்காது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படி இருக்கும். அதனால தான் முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட்டை கூட அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்கண்ணா. முதல்ல அனுப்பி கேட்டாங்கன்னா யாருன்னு சொல்ல வேண்டாம், என் பேர் இருக்குதான்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எப்படி ஈமானுடைய இந்த ஒரு நிலைப்பாடு, பைனல் ஹௌஃபி ஒரு ரஜா, பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஈமான் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சாஹிப் சிறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. வந்தவனதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், கைஃப அஸ்பஹத யா ஹுதைஃபா, நான் ஹுதைஃபா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க அதில் ஒரு விளையாட்டை காமிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி உஹிப்புல் ஃபித்னத்தை ஓ உக்ரிஹுல் ஹக்க ஓ உசல்லி பிகைரி உதுவின் ஒலி ஃபில் அர்தி மாலை சலில்லாஹி ஃபிஸ்ஸமா. அவங்க சொன்னாங்க, நான் ஃபித்னாவை எப்பொழுதுமே பிரியப்படுகிறேன். ஹுதைஃபத்துல் யமான் சொல்கிறாங்க, ஃபித்னாவை எப்பொழுதுமே பிரியப்படுகிறேன், ஹக்கை எப்பொழுதுமே வெறுக்கிறேன், உது இல்லாமல் தான் நான் தொடுகிறது. ஓ உசல்லி பிகைரி உதுவின், உது இல்லாமல் தான் தொடுகிறது, அல்லாவுக்கு இல்லாததும் எனக்கு இருக்கிறது. உமர் நானும் கோபம் வந்துடுச்சு, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் சொல்ல வேண்டிய பதில் அங்கே இது, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதுதானே சொல்லணும். அந்த நேரத்தில் சபைக்கு வருகிறார்கள் செய்தினா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜனாதிபதியினுடைய முகத்தில் கோபத்தின் ரேகை தெரிகிறது. என்ன ஜனாதிபதி அவர்களிடம் கேட்குறாங்க, பாருங்கள் உதைஃபா வந்தார், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஃபித்னாவை பிரியப்படுறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாமல் தொழுகிறேன், அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுங்கிறார். அழிவு தான் சொன்னாங்கன்னா அப்படி சொன்னாரா, ரொம்ப சரியாத்தான் சொல்லியிருக்கிறாருன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாருன்னாங்க. இவங்களுக்கு அதற்கு உமர் அல்லாஹுத்தாலானுக்கு ஆஹா, இவர் சொன்னது கோபப்பட்டு இருக்கிறோம், அவங்க அறிவின் சிகரம் அல்லவா. இந்த தலி அவர்களே, அபுல் ஹசன் அவர்களே, சல்லா செல்லம் அழிவு இல்லாமல் கொடுத்த ரெண்டு பட்டம், அபுல் ஹசன் அபுத்துராவ், அபுத்துராவ் மண்ணின் தந்தை, அபுல் ஹசன் சல்லா செல்லம் கொடுத்த பட்டம். அதனால் ரொம்ப பெருமையாக அதை சொல்லிக்கொள்வார்களாம் திரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபுல் ஹசன் அவர்களை எனக்கு அதை விளக்கி காட்டுகள் என்று சொன்ன பொழுது சொன்னார்களாம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறானே, இன்னமா அம்வாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு ஒரு ஃபித்னா, சோதனை. வேற ஒன்றும் அவர் சொல்லலை, என் மக்களை பிரியப்படுகிறேன்கிறார். இது தப்பான்னு கேட்டாங்க, என் பொருளாதாரத்தை நான் பிரியப்படுகிறேன், என் மக்களை பிரியப்படுகிறேங்கிறத அவர் அப்படி ஒரு வார்த்தையால் சொல்றாரு. அவர் ஒரு குர்ஆனுடைய பாஷையிலே, ஒரு இலக்கிய பாஷையிலே அவர் சொல்கிறார், ஃபித்னாவை பிரியப்படுகிறேன்னா இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா நல்லா சொன்னான், அதனாலே ஃபித்னாவை பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தின்படி பொருளாதாரத்தை பிரியப்படுகிறேன், மக்களை பிரியப்படுகிறேன் சொன்னார், தப்பான்னு கேட்டாங்க. யோசிச்சாங்க, ஹக்கை வெறுக்கிறேங்கிறார், ஹக்கை யாராவது வெறுக்க முடியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹக்குன்னு சொல்கிறான். இப்போ மௌத்தாக விரும்பலைன்னு சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை, இப்போ நான் மௌத்தாக விரும்பலை, இன்னும் நீண்ட ஹயாத்தோடு ஆஃபியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடு செய்யணும்னு அவர் ஆசைப்படுகிறார், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரிங்க, உது இல்லாமல் எப்படி தொட முடியும்னு கேட்டாங்களாம், எந்த தொழுகையும் உது இல்லாமல் தொட முடியாத, அதென்ன உது இல்லாத தொழுகை. உசல்லிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, தொழுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சலவாத்து ஓதுகிறேன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது.
உது இல்லாத நேரத்திலும் கூட நான் சலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று அதர் செய்தனா ஹுதைஃபா அவர்கள் சொல்கிறார்கள். அது தப்பில்லைன்னாங்க. எல்லாத்தையும் பொருந்திக்கிறலாம், அல்லாவுக்கு இல்லாதது எனக்கு இருக்குங்கிறாரு. எந்த காரியம் எல்லா விதமான குதிரத்தும் ஆற்றலும் வலிமையும் இல்லாமல் உனக்கு சொந்தம், அல்லாவுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, அல்லாவுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை, ஹுதைஃபாவுக்கு ரெண்டும் இருக்குதுன்னு. அல்லாவுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை, ஹுதைஃபாவுக்கு ரெண்டும் இருக்குது. அதற்கு உமர் ரலியல்லாஹு தரன் அவர்கள் அந்த நேரத்தில் ஆனந்தப்பட்டார்கள், குர்ஆனோடு சஹாபிகள் எப்படி ஒன்றித்து போயிருக்கிறார்கள். அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு செய்த அலி ரலியல்லாஹு தரன் குர்ஆனோடு ஒன்றித்திருந்த காரணத்தினால்தான் அதனுடைய இந்த பரிபாஷை, அதனுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கல்வியில் ஆழமாக பதிந்திருந்தது என்பதை பெருமக்கள் சொல்வார். இதுபோல் ஏராளமான வரலாறுகள் உண்டு. சஹாபிகள் குர்ஆனோடு எப்படி தங்களை ஒன்றித்திருந்தார்கள், பூரணமான நம்பிக்கை. நான் ஏற்கனவே முஸ்னத் அஹ்மதில் வருவதாக ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஅலா அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். ஓ தக்குத்துரு கத்திரத்து மின் தமிக்க அலா ஃபசயக்ஃபிகஹுமுல்லா, உங்கள் மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கொலை செய்யப்படும் பொழுது வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபசயக்ஃபிகஹுமுல்லா என்பதில் விழும். கியாமத்து நாள் வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முசஹஃபில் இருக்கும், அந்த குர்ஆனில் இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்